வணக்கம். ஏஎம்ஆர்எம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இதில் பார்க்க போகிறது சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு பொன்னிலன் அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல். இவர் டெல்லியில் உள்ள அனைத்து இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனத்தோட தலைவர். சென்சார் போர்டில் 3 வருஷங்களாக பணிபுரிஞ்சிருக்கார். டைரக்டர் மகேந்திரன் இவருடைய உறவுகள் நாவலை பூட்டாத பூட்டுக்கள் அப்படிங்கிற பேரில் திரைப்படமாக்கியிருக்கார். இப்படி பல பரிசுக்குரிய நாவல்களும் கட்டுரைகளும் எழுதியிருக்கார். இவருடைய சில நாவல்கள் பல்கலைக்கழகத்தில் பாடநூல்களாக விளங்குகின்றன. இந்த 4வது பகுதியில் பூட்டாத பூட்டுக்கள் திரைப்படம் ஏன் தோல்வி அடைஞ்சது, பாரதி ராஜாவோட 16 வயது நிலை படத்துக்கும் இவரோட உறவுகள் நாவலுக்குமான சம்பந்தம் என்ன, திரைப்படத்துறைக்கும் தனக்குமான சம்பந்தம் என்ன, இது மாதிரி பல விஷயங்களை விளக்குறார். ஓகே, வாங்க பார்க்கலாம் கேட்கலாம். ஐயா, உங்களோட உறவுகள் நாவலை தான் டைரக்டர் மகேந்திரன் திரைப்படமாக மாத்தினார். அந்த நாவல் எந்த வருஷம் எழுதுனீங்க? அது வந்து 72 எழுதப்பட்டது. அது புத்தகமாக வந்தது 76. அந்த நாவல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. உறவுகள், நான் ஒரு ஊரில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் அந்த ஊரில் நடந்த ஒரு சம்பவம். அந்த ஊரில் ஹோட்டலில் இருந்தது, எல்லோரும் போய் சாப்பிடுவோம். அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு குழந்தை இல்லை. அப்போ அந்த அம்மாவுக்கும் அந்த கணவருக்கும் மனைவிக்கும் அப்போ அது அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. யார் மலடு, ஆண் மலடா பெண் மலடான்னு பிரச்சனை வந்தது. ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணாங்க, அது ஆண் மலடுன்னு ஆயிட்டுருக்கு. ஆண் மலடு ஆனவுன்ன பொம்பளைக்கு நமக்கு ஒரு பிள்ளை பத்துக்கலாமேன்னு ஒரு எசம் ஆசை வந்துட்டு. அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் வந்து சோறு போடுவாங்க. அந்த சாப்பாட்டுக்கு வர்றவங்களுக்கு சோறு கொடுப்பாங்க. ஒரு ரேட்டை வச்சுட்டு சோறு நல்ல முறையில் கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு சாப்பிடுக்கு போகிறதில் ஒருத்தரோட அவங்களுக்கு தொடர்பு உண்டாயிற்று, அந்த பழக்கம் உண்டாயிற்று, அன்பு உண்டாயிற்று. அன்பு உண்டான உடனே திடீர்னு ஒரு தடவை அவங்க அவருடைய வீடு இருக்குல்ல, அது எங்கேயோ வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு, அந்த வெளி மாவட்டத்தில் உள்ள வீட்டுக்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போய் ஒரு 3 மாதமாக இருக்காங்க. இவருக்கு வேறு வழி கிடையாது, இவர் அந்த வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து அந்த வீட்டில் இருந்த உடனே அவங்க கர்ப்பமாயிட்டாங்க. என்னங்க கர்ப்பாயிட்டாங்க? கர்ப்பான உடனே இவங்க வீட்டுக்காரன் மாப்பிள்ளைக்காரர் இருக்கார்ல, மாப்பிள்ளைக்காரர் வந்து அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சி இப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி அவளை கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் அந்த அம்மா சொல்லுது, நான் உங்களோட இருக்க மாட்டேன், நான் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வெளியே போகிறேன். ஏன் இவர் கேட்குறாரு, கட்டாயப்படுத்தி கேட்குறாரு. நான் கர்ப்பமாக இருக்கேன், அது உங்களுக்கு பிறந்த குழந்தை இல்லை, அதனால் உங்களோட இன்னும் வாழ முடியாது போகிறார். இந்த மனுஷன் அவர் கோபம்னா தாக்க முடியாமல் இருக்குது, அடிக்கலாம்னு இருக்கார். ஆனால் அவங்ககிட்ட உள்ள வந்து மனித அபிமானம். அந்த ஆள் என்ன செய்கிறாரு, எல்லாம் அவளுக்கு தேவையானது அவ்வளோவே வண்டியில் ஏற்றிக்கிட்டு கடைசியில் அவரும் இனி நீ இல்லாமல் நான் இங்கே என்ன, ஓ நீ இப்போ தோ என் பிள்ளை தான் அப்படின்ட்டு கூட்டி போயிடுறாரு, கூட போயிடுறாரு. இதுதான் உறவுகள், மனித உறவுகளில் உச்ச உறவு இது. இதுதான் ஐயா இந்த நாவலுக்கு அவார்டு கிடைச்சதா? இதுக்கா இதுக்கு ஒரு அவார்டு ஒன்று கிடைக்கல, அவார்டு கிடைக்கல, கருவாடு கிடைக்கல. ஆனால் நல்ல கதை. ஆனால் இந்த நாவல் சினிமாவாக வந்தது. பூட்டாட பூட்டுகள்னு ஆக்கினார் யார், டைரக்டர் மகேந்திரன். அந்த அனுபவத்தை சொல்லுங்கய்யா. அந்த அனுபவத்தை வந்து மகேந்திரன் நல்ல அந்த இது நம்ம இவருக்காரில் பஞ்சாப் நாசில் அதில் ரொம்ப ஈடுபாடு அந்த கதையை. அப்போது என்கிட்ட வந்து பேசினாங்க. அப்போ நான் பல கண்டு சொன்னேன், சினிமாக்காரனை ஏமாத்திடுவான்னு தெரியும், எனக்கு தெரியும். இல்லை உங்கள் கண் முன்னால் உங்கள் ஊரில் வச்சு தான் எடுப்போம் அப்படின்னு அங்கேயே வடக்க நம்ம நாஞ்சி நாட்டு பகுதியில் கடுக்கரையில் அதுக்கான இடத்தை கண்டுபிடிச்சி அந்த சினிமாவை எடுக்க தொடங்கணும். அந்த சினிமாவை எடுக்க தொடங்கும் போது அந்த சினிமா வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு. இந்த சினிமாவை எடுக்கும்போதே இந்த கதை வெளிவந்துட்டுல ஏற்கனவே ஒரு பெரிய பிரபலமான ஒரு டைரக்டர், அவர் வந்து 14 வயசுலேயே இன்னொரு சினிமா எடுத்துட்டார். அந்த உள்ளகத்தை டைரக்டர் பாரதி ராஜா. சரி, ரெண்டாவது நாங்கள் இந்த சினிமாவை எடுத்து அருமையான சினிமா அது எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு. ஏதோ இதில் கருத்து வேறுபாடாகி டைரக்டர் என்ன செய்தார், போட்டு போயிட்டார். யார், மகேந்திரன். அப்போ வேறு என்ன செய்கிறது, என்ன கூப்பிட்டாங்க. அப்போ எனக்கு ஏதோ ஒரு இதில் எங்கள் வீட்டை மாதிரி போண்டான்னாங்க, நான் போகலை, போயிருந்தால் நல்லான் இருக்கும். அப்புறம் என்னென்னு சொன்னால் அந்த கதையை வந்து இளையராஜா வந்து கதையை முடிச்சு கொடுத்தாரு. இளையராஜாவால் அவர் நல்ல பாடகர், நல்ல மியூசிக் டைரக்டர். ஆனால் இதை செய்வதில் அவர் முடியல, கதை வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு. ஐயா இது துரதிருஷ்டம் தான். பெரிய அளவில் நாங்கள் நினச்ச அளவில்
அது ஒரு ஒரு ஆர்ட் ஃபிலிமாக எல்லாரும் ஒப்புக்கொண்டாங்க. ஆனால் அந்த ஆழம் இருக்குல்ல, அது அதில் அதில் மிஸ் ஆகுது. அது ஆர்ட் ஃபிலிமாக இல்லாமல் பாப்புலர் ஃபிலிமாகவும் வளர்க்கக்கூடிய வாய்ப்பு போயிட்டு. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இதோட உள்ளடக்கம் தான் 16 வயதினிலே. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ அப்புறம் நீங்கள் சினிமாவில் ட்ரை பண்ணவே இல்லையா? சினிமாவா? நான் ஒன்றும் முயற்சி பண்ணல. நான் முயற்சி பண்ணவே இல்லை. ஏன் பிடிக்காதா? எனக்கு வந்து அது வரப்பு பிடிக்காது. இல்லை சினிமா, நான் சினிமாவில் இந்த இதில் இருந்தேன்னே சென்சார் போர்டில். சினிமா வந்து எடுக்கணுமானா பணம் வச்சிருக்கிறவன் தான் எடுக்க முடியும். அப்போ தான் அந்த 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 சினிமா வந்து அவனுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு வரும். அல்ல வராது, என்னுடைய அனுபவம் அது. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.